வெளிச்சம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். விடியல் வெளிச்சம் நிகழ்ச்சியில் தினமும் காலை 7 மணிக்கு உங்களை சந்திக்கிறதுக்கு நான் உங்க ஸ்வாதி தாரா முரளி. விடியல் வெளிச்சம் நிகழ்ச்சியின் 3 பகுதிகள் ஒன்று. முதல் பகுதி வள்ளுவன் வாக்கு, 2வது பகுதி இந்தியாவின் சிற்பி டாக்டர் அம்பேத்கர், 3வது பகுதி ஈவேராகிய நான். முதல் பகுதி வள்ளுவன் வாக்கில் திருக்குறளை பத்தி பார்க்க போறோம். திருக்குறளில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது, நம்மளுக்கு தெரியும். ஸோ அதுலேயும் வந்து பிரம்மி பூட்டக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்குது. திருக்குறளில் 2 முறை பயன்படுத்தப்பட்ட ஒரே அதிகாரம் குறிப்பறிதல். அது மட்டும் இல்லை, திருக்குறளில் 2 மரங்கள் தான் வந்து உபயோகப்படுத்தியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பனை, மூங்கில். வள்ளுவன் வாக்கு பகுதியில் திருக்குறள், அதன் கருத்துக்கள், பொருள், பாடல்கள், இது உங்களுக்காக. வெளிச்சம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். விடியல் வெளிச்சம் நிகழ்ச்சியில் வள்ளுவன் வாக்கு பகுதியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நேற்று ஒரு குறளை பார்த்தோம், இன்று அடுத்த குறளாக வருவது அறஞ்சொல்லும் நெஞ்சத்தான் அண்மை, புறஞ்சொல்லும் புன்மையார் காணப்படும். அறம் சொல்லும் நெஞ்சத்தான் அண்மை, புறம் சொல்லும் புன்மையால் காணப்படும். மற்றவரை பற்றி புறணி பேசும் இழிவான குணத்தை வைத்து அவன் அறவழியை பின்பற்றுபவன் இல்லை என்பதை தெரிந்து கொள்ளலாம். அதாவது மற்றவரை பற்றி புறணி பேசும் இழிவான குணத்தை வைத்து அவன் அறவழியை பின்பற்றுபவன் இல்லை என்பதை தெரிந்து கொள்ளலாம் என்பது இதனுடைய எளிய விளக்கம். இதற்குரிய கவிதை, புறம்பேசும் பொல்லா மனங்கொண்டு வாழும் தடம்புரண்ட நெஞ்சம் சுமக்கும் வறண்ட அறிவுள்ளோர் இங்கே அறவழி போற்றும் செறிவின்றி வாழ்பவர் செப்பு என்று சொல்லலாம். இதற்குரிய ஆங்கில விளக்கம், வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட் ஒன் இஸ் நாட் தி ஃபாலோயர் ஆஃப் வர்ச்சியூஸ் பை ஹிஸ் மீன் ஆட்டிடியூட் ஆஃப் பேக் பைட்டிங். இதற்கு ஒரு நிகழ்வு, அந்த நிகழ்வின் தலைப்பு சோதனை சாவடி. அந்த சோதனை சாவடிக்கு அருகில் கொஞ்ச தூரத்தில் குடியிருந்தான் நாதன். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சோதனை சாவடியில் வந்து பேசிக்கொண்டிருப்பான். ஊழியர்களிடம் அந்த சுற்று வட்டார வீடுகளில் குடியிருப்பவர்களை பற்றி புறணி பேசுவதை வழக்கமாக கொண்டிருந்தான். அந்த வீட்டில் குடியிருப்பவர் பொய் சொல்பவர், இந்த வீட்டில் உள்ளவர் கை சுத்தமற்றவர், மற்றொரு வீட்டில் உள்ளவர்கள் கடைப்பொருளை திருடுபவர்கள் என்று இல்லாததையெல்லாம் இட்டுக்கட்டி இருப்பது போல புறணி பேசி கொண்டிருப்பான். ஒரு நாள் ஊழியர்களிடம் ஒரு நாளைக்கு எத்தனை மூட்டை அரிசி கொண்டு செல்லலாம் என்று கேட்டான். அவர்களும் சட்டப்படி 1 மூட்டை அரிசி கொண்டு செல்லலாம் என்றனர். அடுத்த நாள் பார்த்தால் ஒரு மிதிவண்டியில் 1 மூட்டை அரிசியை எடுத்து கொண்டு போய் எங்கோ கொடுத்து விட்டு வந்தான். இப்படி 1 மாதம் ஓடிற்று. தினமும் மிதிவண்டியில் 1 மூட்டை அரிசியை எடுத்து சென்று கடையில் போட்டு வந்தான். அந்த சோதனை சாவடி அலுவலருக்கு சந்தேகம் வந்தது. அவனை பின்தொடர்ந்து சென்றார். எங்கே சென்று அரிசி மூட்டையை போடுகின்றான் என்று பார்த்தார். அவருக்கு தூக்கி வாரி போட்டது. தினமும் ஒரு புதிய மிதிவண்டியில் அரிசி மூட்டையை வைத்து புதிய மிதிவண்டியை கடத்தி சென்றுள்ளார். சோதனை சாவடிக்கு அந்த பக்கம் ஒரு புதிய சைக்கிள் விற்பனை கடையே வைத்திருந்தான். காவல்துறையில் புகார் செய்து நாதனை கைது செய்தனர். அந்த அலுவலர் நாதனை பார்த்து, நீ மற்றவர்களை பற்றி புறணி பேசும்போதே நினைத்தேன் நீ வில்லங்கமான ஆளாக இருப்பாய் என்று. ஏனென்றால் நேற்று ஒரு திருக்குறள் படித்து கொண்டிருந்தேன் தம்பி, இந்த குறளையும் பொருளையும் படித்தேன், கேட்டுக. அறஞ்சொல்லும் நெஞ்சத்தான் அண்மை, புறஞ்சொல்லும் புன்மையார் காணப்படும். அதாவது மற்றவர்களை பற்றி புறணி பேசும் இழிவான குணத்தை வைத்து அவன் அறவழியை பின்பற்றுபவன் இல்லை என்பதை தெரிந்து கொள்ளலாம். இதை படிக்கும்போது உன்னுடைய நினைவு வந்தது. உன்னை தொடர்ந்தேன், கண்டுபிடித்தேன். புறணி பேசுபவர்கள் அறவழியை பின்பற்றுபவர்களாய் இருக்க மாட்டார்கள். தண்டனை முடிந்து திருந்தி வா என்று அறிவுரை கூறி அனுப்பி வைத்தார் சோதனை சாவடி அலுவலர்.
அதாவது ஒரு திருட்டை எப்படி செய்யலாம், சட்டத்தை மீறி அதை எந்தவாறு செய்யலாம் என்றெல்லாம் சிந்தித்து கொண்டிருப்பவர்கள் புறணி பேசுவார்கள். இந்த குரலில் நாதன் என்பவர் அந்த சோதனை சாவடியின் அலுவலர்களிடமிருந்தே சட்டப்படி என்ன செய்யலாம் என்று தெரிந்து கொண்டு அந்த சட்டத்திற்கு புறமானதையும் சேர்த்து செய்து கடைசியில் மாட்டிக்கொண்டார். அதுபோல் என்னதான் குற்றம் செய்தாலும், என்னதான் புறணி பேசி நாம் சட்டத்தை மீறினாலும் கண்டிப்பாக நாம் மாட்டிக்கொள்வது உறுதி. எனவே நாம் நேர்மையாக நடந்து சட்டத்தை மதித்து நடந்தால் நிம்மதியாக வாழலாம் என்று கூறி அடுத்த குரலுடன் நாளை உங்களை சந்திக்க வருகின்றேன். நன்றி. மதுரை பாபாராஜ்.